ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொன்னது, ஏன் குழந்தை படிக்கவே மாட்டான், ஹோம்ஒர்க் செய்ய கஷ்டப்படுறான், படிப்பில் கவனம் செலுத்த மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் கேஜி படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருந்தவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததும் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. சில ஸ்கூல்லாம் இப்போ 3:30 வரைக்கும் இருக்குது. ஃபுல் டே அவங்க ஸ்கூலில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் அகெயின் படிக்க சொல்கிறது, ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறதால அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் மேக்ஸிமம் டிவி போடாமல் முடிஞ்ச வரைக்கும் டாய்ஸ் அப்படி இல்லைனா சைக்கிள் ஓட்ட சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள படிக்க உட்கார வைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அப்படியே படிக்க உட்காந்தாலும் அவங்க சிந்தனை எல்லாமே டிவியை நோக்கி தான் இருக்கும். அரைகுறைய ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அகெயின் எப்போ டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவும் படிப்பில் இருக்காது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்க கூட மட்டுமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டிவி, மொபைல் ஃபோன் இது எல்லாத்தையும் குழந்தைங்க ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் மறந்துடுங்க. மெயினாக ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்க கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் இருந்தால் நீங்களும் உங்கள் குழந்தை கூட சேர்ந்து விளையாடுங்க. விளையாடுறதுக்கெலாம் எங்கள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக டைம் இருக்கும். ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். நேரம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தை டிவி, ஃபோன் இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையில இருக்கிற பாண்ட் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களோட பேச்சை கேட்பாங்க. அதுக்காக டிவியே பார்க்க வேணாம், ஃபோனே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு 1 hour இல்லை 2 hours இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், உங்கள் குழந்தைங்க வீட்டில் இல்லாத நேரத்தில். குழந்தைங்கள படி படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலோ, இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தாலோ, இல்லை வீட்டில் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலோ குழந்தைங்க ஆர்வத்தோடு படிக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தையோட படிப்பு விஷயத்தில் உங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் படித்து முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் விடுங்க. ஒரு 5 or 10 minutes அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கும்போது டயர்டாக ஃபீல் பண்ணாமல் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 hours படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 hoursம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்க ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டாங்கன்னா, நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டா டிவி பார்க்கலாம், இல்லை உனக்கு பிடிச்சதை அம்மா சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய படிக்கிறதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் குழந்தை படிக்கலை, ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு குழந்தைங்கள அடிக்காதீங்க. டென்ஷன் ஆகி நீங்களும் கத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்டிப்பாக ஒரு குணம் இருக்கும். சில குழந்தைங்க படித்து முடித்தா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹோம்ஒர்க்கை கடகடன்னு முடிச்சுடுவாங்க. சில குழந்தைங்க உனக்கு பிடிச்சதை வாங்கித்தரேன்னு சொன்னால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. என்னோடய பையன் எல்கேஜி படிக்கிறான். சம்டைம்ஸ் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் சொல்வேன், உனக்கு அம்மா பிடிக்குமாடா அப்படின்னு கேட்பேன். அவன் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் அம்மா சந்தோஷப்படுவேன், நீ ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா அம்மாவுக்கு கவலையாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை கவலையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவன் சொல்லுவான், அம்மா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன், அவன் கடகடன்னு ஹோம்ஒர்க்கை முடிச்சுடுவான். சம்டைம்ஸ் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் சொல்றத நீ கேட்கலனா அம்மா உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முகத்தை திருப்பிக்குவேன். அவன் உடனே அம்மா நீங்க என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. உங்க குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. டிவி பாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. டிவி பார்க்குறத குறைச்சிக்கிட்டாலே நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களும் கொஞ்சம் நாள்லேயே டிவி பார்க்குறத குறைச்சிடுவாங்க. நாம் என்ன பண்ணுறோமோ அதையே தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படிலாம் நீங்கள் முதல்ல இருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது தான், மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது தான் அதோட ரிசல்ட்டு முழுமையாக இருக்கும்.
என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.